வெற்றி பெற்றதே வேற நபர் தான் வெற்றி பெற்றிருக்காரு. நாங்கள்லாம் அவரை எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் அவர் ஜெயிச்சிருக்காரு. எல்லா ஊடகங்களும் தவறு பண்ணுறீங்க, ஏன்னா ஊடகங்கள் எல்லாமே ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்குது. ஸோ திருமாவளவன் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிறதுனால அவரையும் ஆளுங்கட்சியும் தவறாகவே சித்தரிக்கிறீங்க. நம்ம குடிக்கிற தண்ணியில விழுந்து விழுந்து நம்ம வீட்டுல அந்த மாதிரி நடந்து எல்லாத்துக்கும் இங்க பாருங்க, நம்ம வீடு தான் சரி, அடுத்த வீடு நம்ம பெருசா தெரியும். இப்ப வந்து பாதிக்கப்பட்டது யாரோ, அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. பாதிப்புங்கிறது எல்லாத்துக்கும் விஷயம் பாருங்க, இது சாதாரண விஷயம் நீங்க நினைக்கிறீங்க, சாதாரண விஷயம். ஆனா இது வந்து ஒரு பெரிய ஒரு இன படுகொலையை விட இது ஒரு பெரிய ஒரு அநீதி, இது பெரிய அநீதி. இது கண்ணு அநீதி, பெரிய படுகொலை தான். இதுக்கு என்ன பண்ணலாம், சொல்யூஷன் என்ன அதை சொல்லு எனக்கு. இந்த ஊடகங்கள் பூரா கரடியா கத்துறீங்க இல்லையா, இதுக்கு என்ன சொல்யூஷன், சொல்யூஷனை சொல்லுங்க, நாங்க அதை செயல்படுறோம். டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் நிறுவன தலைவரும் திமுகவின் ஆதரவாளருமான திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நம்ம திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிக்பாஸில் வந்து விக்ரமனுக்கு வாக்கு அளிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடயத்தை வந்து பதிவிட்டிருந்தார். இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுமைகள், அரசியல் ஆளுமைகள் வந்து பிக்பாஸோடைய விடயத்தெல்லாம் தலையிட்டு அதில் வாக்குகள்லாம் கேட்குற விடயத்தை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து தவறுன்னு நினச்சிங்கன்னா தவறு, தவறு இல்லைன்னு நினச்சா தவறு இல்லை. ஏன்னா அவங்க அவங்களுடைய கட்சிக்கார பையனோ அல்லது அவருடைய உறவினரோ அல்லது அவருக்கு தெரிஞ்சவரோ வேண்டியவரோ இருக்கலாம். அவர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு. ஸோ அவருக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறதுல வந்து தவறு இருக்கிறதா எனக்கு தெரியலை. ஏன்னா இது வந்து அதாவது இவர் வந்து பொது வழியில் கேட்டதுனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. பொது வழியில் கேட்காம தனிப்பட்ட முறையில் நண்பர்கள்ட்ட கூப்பிட்டு பேசியிருந்தார்னா இது ஸ்ப்ரெட் அப் ஆகி அந்த மாதிரி போயிருக்கும். பட் ஆனால் அது இதாகல. இப்போ என்னன்னா ஆக்சுவலாக வந்து இப்போ வெற்றி பெற்றதே வேற நபர் தான் வெற்றி பெற்றிருக்காரு, சரிங்களா? மக்களுடைய ஆதரவுனால அவர் வெற்றி பெற்றிருக்காரு. நாங்கள்லாம் அவரை எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் அவர் ஜெயிச்சிருக்காரு. அதனால் பிக்பாஸ் நிகழ்ச்சிங்கிறது வந்து இது ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு தானே தவிர, கண்ணாமூச்சி ரேரே ஒளிஞ்சிக்கிட்டே ரேரேங்கிற கதை தான் இது. அதனால் இதை வந்து நம்ம அது அவங்க அந்த சேனல் வந்து விளம்பரத்துக்காக அவங்களுடைய பணம் ஏர்ன் பண்ணுறதுக்குரிய காரணத்தில் அந்த விஜய் டிவி அதை நடத்துது. அதை நம்மளுடைய தொகுத்து வழங்குறதுக்கு வந்து நம்மளுடைய விபரம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, சரியா? அதனால அது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, நம்ம வந்து ரைட்டுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியும்னு சொல்கிறீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வேங்கவியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மலம் கலக்கப்பட்ட விடயங்கள்லாம் படு தீவிரமாக அந்த அடித்து தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லப்படக்கூடிய அடித்தட்டு மக்கள் வந்து ரொம்ப வேதனையை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரியான விடயத்திலெல்லாம் வந்து கவனம் செலுத்த வேண்டிய நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அங்கே யாருமே பெரிய ஒரு கவனத்தை செலுத்தாமல் ஒரு இருந்த சூழ்நிலையில் இவர் வந்து பிக்பாஸுக்கு வந்து ஒரு பக்கம் வாக்குக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பேசுபொருளாக பேசியிருக்காங்க. அதை கண்ணே நீங்கள் எல்லா ஊடகங்களும் தவறு பண்ணுறீங்க, ஏன்னா ஊடகங்கள் எல்லாமே ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்குது. ஸோ திருமாவளவன் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிறதுனால அவரையும் ஆளுங்கட்சியும் தவறாகவே சித்தரிக்கிறீங்க. இந்த தவறான சித்தரிப்பு வந்து தவறான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சுன்னா அங்கே யார் போகாமல் இருந்தாங்களோ அது சம்மந்தமாக நடவடிக்கை இல்லாமல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது சம்மந்தமாக எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ அது மக்கள்கிட்ட ஒரு நல்ல விழிப்புணர்வை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக பொங்கல் விழா கூட அமைச்சர்லாம் போய் கலந்துக்கிட்டு பொங்கல் விழா அங்கே நடத்துனாங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்கணும், என்ன செய்யணும், அந்த குற்றவாளியை வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ சிபிசிஐடிட்டும் ஒப்படைச்சு அவங்க தீவிரமாக இப்போ விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து கையூட்டு வாங்கிக்கிட்டு இந்த சதாதானம் பேசக்கூடிய இந்த பிஜேபி குரூப்பு தான் இதை பண்ணியிருக்கு அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கு. வேணும்னு அவங்க வந்து ஒரு வம்பெழுத்து வேடிக்கை பார்க்கணுங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. பாருங்கள், கூடிய சீக்கிரம் அது வெளியில் வரும். இப்போ பொதுவாக தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வேங்கவியல் பிரச்சனையே பார்த்தீங்கன்னா வந்து சில விடயங்களை வந்து இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மடமாத்துறதுக்காகவும் அங்கே வந்து ஒரு சாதிய இது ஒரு பிரச்சனை ஏற்படட்டும் அப்படிங்கிற மாதிரியும் காத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இதுவே வந்து ஒரு முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகர் வீட்டில் இப்போ நம்ம கட்சி சார்ந்தவர்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்திருந்ததுன்னா அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இந்த போலீஸ் துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்கோம்ல,
இப்போ இந்த மாதிரி ஏழை பாழைங்க அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனையாக இருக்கிறதுனால தானே இது இவ்வளோ காலதாமதம் ஆகுது. மாவு கட்டு போட்டு நேரம் தண்டை தப்பு பண்ணவும் உள்ளே இருந்துருப்பான்றாங்க. இப்போ ஓப்பனாக சொல்ல போனேன் கண்ணு, காவல்துறை வந்து அதனுடைய பணியை செவ்வனே செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரியா, காவல்துறை இப்போ நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா, நம்ம வந்து ராமஜெயனுடைய கொலைக்கேஸு எத்தனை வருஷங்கள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடிஞ்சதா? சில வழக்குகளில் இந்த மாதிரி இருக்கும், கண்ணுக்கு தெரியாது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவாங்க. எந்தவித தடையும் இல்லாமல் ஒருத்தன் மலை தள்ளி கொண்டு வந்து உள்ளே கொட்டிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால், அதை ஒரு தனிப்பட்ட நபர் செஞ்சுருந்துருக்கலாம், அதுக்கு ஏதோ கையை விட்ட வாங்கிட்டு பண்ணியிருக்கலாம், அது வெளியில் வராமல் அவன் இங்கே இருக்கலாம், அவன் இங்கேருந்து பறந்து போயிருக்கலாம், த்ரோ அவுட் இந்தியா போகிறான், எங்கே வேணாலும் போகலாம், வெளிநாட்டு கூட போகலாம். ஸோ அதனால் அதை கண்டுபிடிப்பாங்க, ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ அப்படி சொல்லும்போது ஒரு அமைச்சர், மூத்த அமைச்சர் எங்கள் கே என் நேரு, அவருடைய சகோதரர் ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தில் கொலை செய்யப்பட்டார், இந்த வரை பண்ண முடியல, நேற்றுக்கு தான் ஒரு நாலு பேர் நாக்கோ இது வந்து டெஸ்ட் எடுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆகையினால இதெல்லாம் வந்து சில இதுகள் உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ இங்கே பசங்களெல்லாம் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி காணா போனால் உடனே கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்க காவல்துறை. சரிங்களா, ஒரு சில வழக்குகள் அந்த மாதிரி இருக்கும், அது தவிர்க்க முடியாது. இப்போ அந்த கோகுல்ராஜ் இதில் கூட பாருங்கள், நேற்று ஜட்ஜஸ் எல்லாம் முந்தானால் சனி ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நேராக அவங்களே போய் போயிட்டு எங்கெங்கே எல்லாம் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. அதனால் கவர்மெண்ட்டு வந்து சரியாக செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது, செயல்படுறதுனால தான் இந்த இது முன்னேற்றங்கள்லாம் கிடைக்குது, அவ்வளோதான். இதை வந்து தமிழினியம் பேசக்கூடியவங்களுக்கு, அதாவதுங்க, வெறுவாயம் மெல்றவனுக்கு ஒரு பப்ளிகாம் கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த கதை தாங்க. சரியா, அவங்களுக்கு ஏதோ ஒரு இது, ஏன் எனக்கு என்ன சந்தேகம்னா, இதை இப்படியெல்லாம் பேசக்கூடிய இவனுங்களே கூட அதை பண்ணியிருக்கலாமோங்கிற சந்தேகம் எழுதுப்பா. இல்லை, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும், கண்டிப்பாக சந்தேகம் நியாயமானது தான். அது யாருன்னு உரிய நபரை கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்போ அதுக்குரிய எல்லா நடவடிக்கையும் போயிட்டுருக்கு. கண்டுபிடிப்பாங்க, கூடிய சீக்கிரம் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. முயற்சிகள் பலனளிக்கும், நம்மளும் நம்புவோம், கண்டுபிடிப்போம், அவ்வளோதான். இதில் வந்து அதனால் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கல வைக்கலன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நானே சொல்லியிருக்கேன், எல்லாரும் போயிருக்காங்க, பார்த்துருக்காங்க, எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இப்போ வேற்று வழியில் அந்த இதில் டேங்கில் தண்ணி ஏற்றாமலே தண்ணி கொடுக்கறதுக்கு வழிகள்லாம் பண்ணியிருக்காங்க, எல்லா வழிகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து கண்ணு ஆளுங்கட்சி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறதுங்கிறது சகஜம். ஆனால் சும்மா சாதாரண ஒரு சமாச்சாரத்தை அதை வந்து ஒரு பழமொழி தமிழில் சொல்லுவான், ஈனை வந்து ஈனுன்னு சொல்லுவாங்க, தலையில் ஈறு, அந்த தலையில் இருக்கும் அந்த ஈரை பேனாக்குவாங்க, பேனுன்னா பெருசாக இருக்கும், அதான் பெருமாள் ஆக்கிடுவாங்களாம். எப்படிங்களா, நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதாங்க ஐயா. ஆனால் இது நம்ம வீட்டு நம்ம குடிக்கிற தண்ணியில் விழுந்து விழுந்து நம்ம வீட்டில் அந்த மாதிரி நடந்து எல்லாத்துக்கும் இங்கே பாருங்க, நம்ம வீடு தான் சரியா தெரியும், நம்ம பெருசாக தெரியும். இப்போ வந்து பாதிக்கப்பட்டது சொல்லவே சொல்லாதுங்க, பாதிப்பு சின்ன விஷயம் பாருங்க, இது சாதாரண விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க, சாதாரண விஷயம். ஆனால் இது வந்து ஒரு பெரிய ஒரு இனப்படுகொலையை விட இது ஒரு பெரிய ஒரு அநீதி, இது பெரிய அநீதி, இது கண்ணு அநீதி, பெரிய படுகொலை தான். இதுக்கு என்ன பண்ணலாம், சொல்யூஷன் என்ன, அதை சொல்லு எனக்கு. இந்த ஊடகங்கள் பூரா கரடியாக கத்துறீங்க இல்லையா, இதுக்கு என்ன சொல்யூஷன், சொல்யூஷனை சொல்லுங்க, நாங்கள் அதை செயல்படுறோம். சும்மா நாங்கள் காவல்துறை இருக்குது, காவல்துறை தான் அதை கண்டுபிடிக்க முடியுமே தவிர, முதலமைச்சர் காவல்துறைக்கு உத்தரவு போட்டிருக்காரு, இப்போ அதுக்கு ஒரு தனிப்படையாக அமைச்சிருக்காங்க, அந்த தனிப்படை தேடுதல் வேட்டையில் இருக்குது, தேடி கண்டுபிடிப்பாங்க. அந்த மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா உடனே கண்டுபிடிச்சிடலாம். இல்லை, அங்கே மக்களுக்கு தெரியாமல், அந்த மக்களுக்கு தெரியாமல் இந்த நிகழ்ச்சிகள் நடந்திருக்காதே, அந்த மக்களுக்கு ஏதாவது ஏற்கனவே பிரச்சனைகள் ஏதாவது அவங்களுக்குள்ள தகராறு சண்டை தகராறு இருந்திருக்கணும், அதில் இவன் ஏதாவது பழி வாங்கின நோக்கத்தில் இதை செஞ்சுருந்துருக்கலாம். இந்த கோணத்தில் இப்போ போலீஸை என்கொயரி பண்ணுது, கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க. சும்மா அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இந்த ஒரு 15 நாளாக இதே வேலை தான் அந்த ஊடகங்களுக்கு, வேறு வேலையே இல்லை.